இனியோட எபிசோட ஹைலைட்டா சூர்யா வெனிலாவை வந்து சீண்ட ஆரம்பிச்சிடறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் முன்னாடி வரலாமே, முன்னாடி சீட் இருக்கும்போது நீங்க பின்னாடி உட்காந்துருக்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் ஆகுது. எப்படி வந்து சாப்பிடும்போது டேபிள் மேனர்ஸ்னு ஒன்று இருக்கும், அது மாதிரி கார் மேனர்ஸ்னு ஒன்று இருக்கு, ஏதோ கிளைண்ட்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போற மாதிரிலாம் எனக்கு இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் முன்னாடி உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து நீங்க வந்து மேனர்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்களோ, ஸோ நாம அடுத்தவங்களை வந்து எப்படி கம்ஃபர்டபுளா வச்சிருக்கோமோ அதுவே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லும்போது, சரி உங்களோட பார்வையில் நான் அடுத்து வந்தேன்னா அப்போ என்னையே வந்து நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னவோ பேசும்போது, நம்ம வெனிலா வந்து கடுப்பாயிட்டு இதுக்கு நம்ம முன்னாடியே உட்காந்துருக்கலாம், மற்ற தொல்லைகள்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஷீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. சரி இப்போ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து கேட்க, ஏன் இதுக்கு வந்து ஜோசியர்லாம் கூப்பிட்டு ஜாதகம்லாம் வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொன்னோடனே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் மீனாட்சியும் விஸ்வநாதனே வந்து காமிக்கிறாங்க, விஸ்வநாதன் கிட்ட வந்து சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது, அதெல்லாம் சொல்லிட்டேன், பக்கத்தில் சார் தான் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து கண்டுக்கல, அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்படி தான் அவளை வந்து இன்சல்ட் பண்ணணும், வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வெயிட் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வராங்க, அந்த சாரதா மேடம் கூட்டு தான் வராங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறாங்க. வந்தவங்கள வந்து என்னமோ புதுசாக உபசரிக்கிற மாதிரி, வாங்க வாங்க சாரதா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி என்னவோ வந்து புதுசாக பேசுகிறாங்க. அப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரோட்டில் இருக்கிற காலேஜ் விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ அங்கே வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கால் மேலே வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்கள் மூணு பேர் மேலே வந்து லோன் வாங்கினால பேங்க்கில் வந்து உங்கள் பேரில் வந்து லோன் தரமாட்டாங்களாம், அதனால வந்துட்டு என்னோட பேரை இதில் தான் நான் வந்து லோன் எடுக்கலான் இருக்கேன், அதுக்கு வந்து ப்ரூஃபாக வந்து வீட்டோட டாக்குமெண்ட் பேப்பர்லாம் வச்சு தான் வந்து மணி அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பார்க்குறாங்க. அப்பப்போ சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு மகாதேவன் வந்துட்டு சாரதா மேம் வந்து பார்க்கும்போதுட்டு, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வந்து சொல்லிடுங்க, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது வழியில் வந்து மணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மீனாட்சி சொல்கிறாங்க. ஏன்னா ஈரோடு காலேஜ் விஷயத்தில் இது வரைக்கும் நான் தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறேன், அந்த பொறுப்பே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கூட எனக்கு பரவாயில்ல, நான் ஒதுங்கிக்கிறேன் ஒதுங்கிக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்ல, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை வந்து ஒதுங்கிக்கிறேன் ஒதுக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் சார் கேட்கும்போது, இது நீங்கள் சொல்லவா தம்பி செய்யணும், நீங்கள் அப்பப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து சாரதாவாக தானே பார்த்துட்டு இருக்கீங்க, சாரதா உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் நீங்களே மணியை ரெடி பண்ணுறதாலும் சரி, இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ஸோ என் பேரில் வந்து லோன் எடுக்கிறனால பவர் ஆஃப் பட்டாணி வந்து எனக்கு வேணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதிலலாம் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் நிதானமாக கூட படிச்சுட்டு வந்து இதில் வந்து சைன் பண்ணி கொடுங்க, இல்லாட்டினா கூட என்ன ஏதோ சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் சார்ட்ட வந்து பேசுகிறாங்க. விஸ்வநாதன் என்னவோ வந்துட்டு நான் படிச்சிட்டேன்னா எனக்கு வந்து ஓகே தான், இந்தாங்க நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பேப்பரை வந்து மகாதேவன் சார் கிட்ட கொடுக்குறேன். மீனாட்சி வந்து சும்மா இல்லாமல், சாரதா நீ கூட வந்துட்டு போய் என்ன ஏதுன்னு படிச்சுட்டு நிதானமாக வந்து கையெழுத்து போடு, ஏன்னா நம்மளால் வந்து வேலை நின்றக்கூடாது இல்லையா, உடனே வந்து மணியை வந்து அரேஞ்ச் பண்ணணும், நாளைக்குள்ளே வந்து சைன் பண்ணி டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் வந்துட்டு மணியை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் வந்து மேனேஜர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் சொல்ல, மகாதேவன் சார் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பேப்பரை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பாத்தியா தம்பி, சாரதா வந்து வாயவே திறக்கல, கண்ணாலே உங்கள் அண்ணனை வந்து ஆட்டி படைக்கிறா, அவரும் வந்து பொட்டி பாம்பா அடங்கிட்டு போகிறத பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பார்த்தேன் நீ பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இவர் வந்து இவரோட வீரத்தெல்லாம் வந்து ஏண்டதான் வந்து காமிச்சு என்கிட்ட வந்து சீரி பாய்வார், நானும் வந்து அப்படியே பயப்படுற மாதிரியே வந்து நடிப்பேன், அதில் நம்ம அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் இவர் வந்துட்டு ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டாருங்கிறது வந்து எப்போவோ எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா ஒரு சைடு நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யாவும் வெனிலாவும் வந்து காமிக்கிறாங்க. சூர்யா சும்மா இல்லாமல் வந்துட்டு போர் அடிக்கிது பாட்டு போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெனிலானவோ வந்து மூஞ்சி வந்து திருப்பிக்கிறாங்க, இவர் வந்து என்னென்னா பாட்டை வந்து ப்ளே பண்ணவும் செஞ்சிடறாரு. சட்டன் வெனிலா வந்து திரும்பினோடனே வந்துட்டு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நினச்சேன், அறிகுறி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க என்னவோ வந்துட்டு எங்களுக்கும் மேனஸ் வந்து தெரியும், இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டு இவர் என்ன பாட்டு போடுறாரு அப்படின்னா, திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் வந்து நான் வளர்த்த புகை அப்படிங்கிற மாதிரி ஜோதிகாவோட சாங்கை வந்து போட்டுட்டு விசிலெல்லாம் வந்து அடிச்சுட்டு இவர் வந்து இந்த சாங்கை வந்து அப்படியே வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சுறாரு. சூப்பரான சாங்கில் அப்படியே வந்து நம்ம ஆள் மனசே வந்து தொடுற மாதிரி இருக்கும். இந்த சாங்கை வந்து நான் எவ்வளோ நாள் வந்து கேட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலாக வந்து என்னென்னா ஞாயிறுக்கும் திங்களுக்கும் வந்து தூரம் இல்லை அப்படிங்கிற வரியை வந்து ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி வந்து போட்டுட்டு இருக்காரு. இதோட மீனிங் உனக்கு புரியுதா வேணிலா, நானே இத்தனை நாள் கேட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு தான் பாரு, ஞாயிறுக்கும் திங்களுக்கும், ஞாயிறுனா வந்துட்டு வீக்கெண்ட் மட்டும் கிடையாது சூரியன் தான், அதே மாதிரி வெனிலா அப்படின்னா வந்து நிலா தான், ஞாயிறுக்கும் வெனிலாவுக்கும் வந்து தூரம் இல்லை பாரு, அது என்னவோ வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அஜித் சாரும் நம்ம ஜோதிகா மாமும் வந்து ஒரே வீட்டிலலாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, வைரமுத்து சும்மா செமையாக பின்னிருக்காருல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம வெனிலா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பிஸ்கட் பாக்கெட்லாம் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஏதோ நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு வெனிலா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க மட்டும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சூர்யா சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கும் மேனஸ்லாம் வந்து தெரியும்னு சொல்கிறீங்கல்ல, கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க வந்து என்னென்னா பிஸ்கட்டை கொடுக்க, நீ சாப்பிட்டு கொடுத்தா அந்த பஞ்சு மிட்டாய் கூட வந்து 1,00,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா சாங் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து என்னென்னா இவர் பாட ஆரம்பிச்சிடுறாரு. போகிற வழியில் அப்படின்னு பார்க்கும்போது
உட்காந்துருக்க சில பேர் வந்து யாரும் அது புதுசாக வர மாதிரி தெரியுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இதுக்கு மேலே வந்து போக முடியாது, இங்கே வந்து ஒரு கிராமத்தில் வந்து கோயில் திருவிழாவில் வந்துட்டு என்ன கலவரம் ஆயிடுச்சு, போலீஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியும் நிறுத்த முடியல, அதனால வந்த வழியை பார்த்துட்டே வந்து போயிருங்க, போனீங்க அப்படின்னா காரை வந்து அடித்து நொறுக்கிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து பூஞ்சோலை கிராமத்துக்கு வந்து போகணும், இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லெஃப்ட் ஏதாவது எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட, அந்த கிராமத்தை தாண்டி தான் நீங்கள் வந்து பூஞ்சோலை கிராமத்துக்கே வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ போனீங்கன்னா கரெக்டாக இருக்காதுன்னு அவங்க சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா வந்து, நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம், உடனே திரும்பவும் போக முடியாது, எங்களுக்காக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார், வேறு வழியே கிடையாது, நீங்கள் நடந்து போகிறதுனா வயக்காட்டு வழியாக வந்து போயிடலாம், ஆனால் காரில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதுதான் ஒரே வழி, போலீஸ் வந்தே வந்து தடுக்க முடியல, ஒரே கலவரமாக இருக்குது, உங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட வந்துட்டு சூர்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் திரும்ப வந்து போக முடியாது, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்கன்னு, சரி நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டோம், நீங்கள் வந்து பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. வெனிலாவும் வந்து பயந்து போய் தான் இருக்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்துட்டு என்னென்னா, கூல் வெனிலா அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் சேஃபாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் வந்துட்டு இவர் அந்த கிராமத்துக்குள்ளே வந்து போகிறதா வந்து முடிவு பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் வரதராஜனையும் வாசுகியும் வந்து காமிக்கிறாங்க. வரதராஜன் வந்து இந்த சண்டே வந்து பொண்ணு வந்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணை வந்து வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோன்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து பத்திரமா வந்து வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி தான் வந்து எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, அதான் அவள் என்ன தனியாகவாக போயிருக்கா, ஸ்டூடெண்ட்ஸோடையும் ஸ்டாஃபோட தானே வந்து போயிருக்கா, கரெக்டாக வந்துருவாங்க, நீங்கள் ஏன் அவளை பற்றி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நடந்துட்டு வரும்போது மூணு பேர் ஒரு ரவுடி கும்பல் வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க. வந்தவங்க வந்து என்னென்னா, வரதராஜன் வாசிக்கு நடந்து வரும்போது என்னென்னா, எதுக்கு நின்று பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா, உங்கள் பொண்ணு வெனிலா வந்து கண்டி வந்து ப்ரே பண்ணிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன கரெக்டாக நம்ம பொண்ணோட பேர்லாம் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா, பின்னா என்னோட ஆளோட பேர் வந்து எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இங்கே தான் ரோட்டில் தான் வந்து உங்கள் பொண்ணை வந்து பார்த்தேன், பார்த்ததுமே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, பார்க்குற இடமெல்லாம் வந்து பிடிச்சி போச்சு தான் வந்து பார்த்துக்கோங்களேன், ரோட்டில் வச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம், ஏன்னா ரோட்டில் தானே உங்கள் பொண்ணை வந்து பார்த்தேன், அந்த ஒரு இதில் தான் வந்து இங்கே வச்சே பேசலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், உங்கள் பொண்ணு வந்து எனக்கு வந்து கட்டி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது வரதராஜன் வந்து டென்ஷன் ஆயிறாரு. சரி நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து என்னென்னா குரலை வந்து ஏற்ற, கூட இருக்கிறவங்களாம் வந்துட்டு முதல்ல இவன் யாரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா ரவுடிய தரப்புலேருந்து பேச, அந்த பையனவோ வந்து வெனிலா வந்து ஒரே வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிடா, வெனிலா அப்படி நடந்தா இப்படி டெய்லி உங்கள் பொண்ணை வந்து காலேஜுக்கு போகும்போது இங்கே தான் வந்து பார்க்குறேன், என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால உடனே வந்து உன் பொண்ணை வந்து எனக்கு கட்டி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வரதராஜன் வந்து டென்ஷன் ஆயிறாரு. நீ கட்டி கொடுக்கலனா வந்துட்டு அப்படியே இன்னும் ஒரு வாரத்தில் தான் உன் பொண்ணை வந்து தூக்கிறேன் பார்த்துக்கோ, தூக்கிட்டு அதுக்கப்புறம் குடும்பம்லாம் நடத்திட்டு வந்து விட்டால் உனக்கு நல்லா இருக்காது பார்த்தியா, அதனால தான் சொல்கிறேன், ஒரு வாரம் தான் உனக்கு டைமு, அதுக்குள்ளேயே உன் பொண்ணை வந்து எனக்கு கட்டி கொடுத்துரு, இல்லை என்ன நடக்குமோ விபரீதங்களை வந்து நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆனாலும் சரி நான் தான் இந்த ஏரியாவில் வந்து, நீ உன் ஊரில் வந்து எப்படி இருந்தியோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாமே, அதனால் என்னை மீறி உன்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, உன் பொண்ணு வந்து எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து பயமுறுத்திடுறான். இதை வந்து உங்களால் வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போக, என்னங்க ஊர் இது, பொழைக்க வந்த ஊர்னால நம்ம எல்லாத்துக்கும் அஞ்சு இருக்கணுமா என்ன, இதே மாதிரி யாராவது நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேச முடியுமா, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு ஒரு பக்கம் வந்து பயந்து போயிருக்கு. இதாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜன் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அன்பு மாமா தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், வெனிலா வந்து சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்த அன்புசலியன் கிட்ட, அந்த ரவுடிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பேசிட்டோன்னு சொல்ல, அன்புசலியன்ஸ் வந்து செவிலில் ஒன்று போடுறாரு. என்ன எதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்படி எப்படி வெனிலாவை பார்த்தா உனக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து ஏதோ வந்து ஆகுதோ, பார்க்குற இடமெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து மெய் சிலிருக்குதோ, நான் வந்து நான் கட்டிக்க போகிற பொண்ணுடா, அவளை பார்த்து எப்படிடா அப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவர் என்னவோ வந்து சவுண்டை வந்து கொடுக்கும்போது, சார் எனக்கு எப்படி சார் வந்து நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு தெரியும், நீங்கள் வந்து பேச சொன்னீங்க பேசினேன், நீங்கள் வந்துட்டு அண்ணின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ தூரம்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு ஒரு டைலாக்காக சொல்லி சொல்லி வந்து அன்புசலியன் வந்து அடிக்கிறாரு. இனிமே உன்னை என்ன பேச சொல்கிறனோ அதை மட்டும் அந்த மீட்டரில் மட்டும் பேசு, மீட்ரு வந்து மீறிலாம் வந்து பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, இனிமே என்ன வேணுமோ ஏது வேணுமோ அப்ப நான் கூப்பிடுறேன், வந்து சொன்ன டைலாக்கை மட்டும் பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்டப்படி பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அடிச்சும் அனுப்பிடுறாரு. வந்த அந்த கும்பல் வந்து காரை வந்து மறைச்சு சூர்யா வந்து காரை விட்டு இறங்க சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு வேலைக்கு வந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களோட பார்வை வந்து காருக்குள்ளே போகுது. வெனிலாவை பார்த்துட்டு டே ரொம்ப அவசரமாக வந்து போகிறாங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பித்தோன்னே, என்ன வார்த்தைகளை வந்து பார்த்து பேசுங்க மாண்டி ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னோன்னே, என்ன தம்பி நீங்கள் சொன்ன வார்த்தையை தானே நாங்களும் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போதுட்டு இன்னொருத்த என்ன சொல்கிறேன்னா, இருடா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன அவசரமா நீ யாரடா பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து என்எஸ்எஸ் கேம்புக்காக வந்திருக்கோம்,
பார்க்கும், அந்த ஊருக்கு போய் பார்க்கும் அப்படிங்க மாதிரி. இவன் வந்து அவனோட சொந்தக்காரனாக இருக்கும்டா. பூஞ்சல கிராமத்தில் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க, வடக்கு தெருவா தெற்கு தெருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு யாருக்கும் வந்து தோதாலாம் வரல, நாங்கள் வந்து என்எஸ்எஸ்க்கு தான் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ ரெண்டு பேர் மட்டும் கேம்புக்கு வந்து வந்திருக்கிறீங்களா, அப்போ குஜாலாவான கேம்ப் போலையே அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே சூர்யா வந்து கடுப்பாயிடுறாரு, காரை விட்டு இறங்கவும் செஞ்சிடறாரு, கோவத்தில் வந்து சட்ட காலரையும் வந்து பிடிச்சிடறாரு. இதனால் அவனுங்க வந்து என்னென்னா கடுப்பாயிடுறாங்க, நம்ம வெனிலா வந்து காரை விட்டு இறங்குறாங்க, இவர் வந்து வெனிலா வேண்டாம் இறங்காத அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து காருக்குள்ளே இருக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இவர் வந்து காரை வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து போயிடுவார் போல், பின்னாடி அவங்க வந்து என்னென்னா அப்படியே அருவாலும் கத்தியமாக வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம சூர்யா என்ன பண்ணுறாருனா, காரை வந்து ரோட்லேருந்து டைவெர்ட் ஆகிட்டு ஒரு வைக்கப்போரோட இதுக்குள்ளே வந்து விட்டு காரை வந்து மறைச்சிடுறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.